Hi friends, in this video, we will prepare TNPSC Group 2, TNPSC Group 4 VAO in the exam. So, you will prepare the best book. இந்த புக்கை படிச்சா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து உறுதியாக வந்து பாஸ் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இந்த புக்கை நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து பாஸ் பண்ணிட முடியும். எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓவாக இருக்கட்டும், இந்த எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா பேஸே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக் தான். அதுலேருந்து அவங்களுக்கு வந்து கொஸ்டின் கம்ப்ளீட்டாக இருப்பாங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிக்ஸ்த்துலேருந்து மேக்ஸிமம் டுவெல்த் வரைக்கும் இருக்கிற புக்லேருந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும் கொஸ்டின் எல்லாமே, ஓகேவா? ஸோ அப்படி ரெடி பண்ண புக் தான் அது. நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கிறதும் ஒன்று தான், இந்த புக்கை படிக்கிறதும் ஒன்று தான். ஸ்கூல் புக்கை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பேரா பேராவாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து கொஸ்டினையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஆன்சரையும் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனாக கொடுத்துருப்போம், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் படிக்க முடியும், அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இந்த புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து 100% பாஸ் பண்ண முடியும். ஸ்கூல் புக்கை நீங்கள் தொடவே தேவையில்லை, ஓகேவா? எல்லாமே நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். நீங்கள் புக்கை ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி பேக்கிங்கில் உங்கள் வீட்டுக்கே புக்கு டெலிவரி ஆகிடும். சிஓடியில் சிஓடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி. நீங்கள் புக்கை வாங்கினதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ புக்கோட ரேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து 500 வரும், ப்ளஸ் 60 பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரி சார்ஜ் ஆகும். ஸோ பேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 60 ஆகும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 560 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் புக்கை வாங்கினதுக்கப்புறம், ஓகே? இது அன்பாக்சிங் பண்ணலாம், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். புக்கோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6th டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்லேருந்து இருக்கப்பட்ட கொஸ்டின் தான் அது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 8500 கொஸ்டின் ப்ளஸ் எம்சிக்யூ இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் புக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் டிஎன்பிசி டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஓ எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரப்போகுது. இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸை நீங்கள் ஃபில்லப் பண்ணால் போதும். 7 டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டுக்கே புக்கு வந்து டெலிவரி ஆகிடும். ஸோ கன்ஃபார்ம் கால் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து பண்ணுவாங்க. புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 8500 கொஸ்டின் ப்ளஸ் எம்சிக்கு இருக்குது. டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். புக்கோட ப்ரைஸை பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா வந்து 500 போட்டிருக்கும், ப்ளஸ் 60 பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜ் ஆகும், ஓகே? ஸோ நீங்கள் வந்து நேராகவே நீங்கள் ஆஃபீஸில் வாங்கினீங்க அப்படின்னா வந்து சேலத்தில் போய்ட்டு வாங்கினீங்க அப்படின்னா 500 ஆகும், ப்ளஸ் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆசிரியர் உரை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் புக்கை வாங்கினதுக்கப்புறம் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், ஓகே? அண்ட் ரொம்பவே உங்களுக்கு வந்து புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி சயின்ஸு அண்டு உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் புக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ வரப்போகுது. ஸோ புக்கோட தலைப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ சேம் அதே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த புக்குமே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுல லெஃப்ட் சைடில் உள்ளது நம்ம எஸ்எஸ் பப்ளிகேஷன், நீங்கள் வாங்க போகிற புக்கோட தலைப்பு. அதேமாதிரி ரைட் சைடில் உள்ளது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தலைப்பு, ஓகே? இது ரெண்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 6th புக்கோட தலைப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எஸ்எஸ் பப்ளிகேஷனில் 6th புக்கில் இயல் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்பத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பாடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ் கும்மி, ஓகேவா? ஸோ அதேமாதிரி இங்கே பாருங்கள் ஸ்கூல் புக்கில் இயல் ஒன்னில் பார்த்தீங்கன்னா வந்து இன்பத்தமிழ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் கும்மி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மூணாவதாக பார்த்தீங்கன்னா வந்து வளர்த்தமிழ் அப்படின்ற மாதிரி இருக்குது. சேம் அதே கான்செப்ட் தான், ஓகே? ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் புக்கில் என்ன கான்செப்டோ அதே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக்கை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ரொம்பவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஓகே? ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை தொடவே தேவையில்லை, இந்த புக்கே உங்களுக்கு வந்து போதும், ஓகேவா? இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் ஃபியூச்சரில் டிஎன்பிசி குரூப் 4 ஈஸியாக உள்ளே போயிடலாம். தமிழ் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு இதாகவே தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கட்டாயமாக்கிட்டாங்க அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக அந்த புக்கை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
சேம் இதே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாடமும் பார்த்தீங்கன்னா ஒரே புக்கை உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். திரும்பி நான் சொல்கிறேன், இந்த புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வாங்க போகிற புக்கை ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை நீங்கள் எடுக்கவே தேவையில்ல. ஓகே, ஸோ ஸ்கூல் புக்கில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த புக்கில் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து தேவையில்லாமல் அந்த புக்கை நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த புக்கே வந்து போதுமானதாக அது. நீங்கள் வந்து புக்கை வாங்கினதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலைப்பு இன்பத்தமிழ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்பத்தமிழ் பாடத்தை நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் படித்து முடிச்சுட்டு இந்த புக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன கொஸ்டின் எடுக்க முடியுமோ அதே கொஸ்டின் தான் இதுலேயும் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டோட்டலாகவே கவர் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்கூல் புக்கை திரும்பியும் சொல்கிறேன், எடுக்கவே தேவையில்லை. ஓகேவா? பொதுவாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கை எடுத்து அடுக்கி வச்சாலே எப்படா படித்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஏன்னா பார்க்க அவ்வளோ பெருசாக தெரியும், ஆனால் இந்த புக்கு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து புக்கை பார்த்தாலே சிம்பிளாக தான் தெரியும். ஸோ படித்து முடிச்சலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் கூடிய எல்லா புக் எல்லா பாடத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டினுமே கவர் ஆகிடுச்சு. எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் அப்படின்றதுனால வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 9th 10th அண்டு 11th 12th. ஓகேவா? ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, அண்டு டோட்டலாக பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த பேஜில் பார்த்தா தெரியும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 816 பக்கங்கள் இந்த புக்கில் வந்து இருக்குது. ஓகே, இப்போது ஸ்கூல் புக்லேருந்து கொஸ்டினில் வந்து எப்படி எடுத்திருக்காங்க இந்த புக்கில் அப்படின்றத பற்றி நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வந்து எடுத்திருக்கோம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் EL1 தமிழ் தேன் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்குது. இந்த தலைப்புக்கு கீழே மொத்தம் வந்து 5 பாடம் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தல், தமிழ் எழுத்துக்கள் வகை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 5 பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு போயிட்டீங்க, கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு EL1 தமிழ் தேன். ஓகே, ஸோ இன்பத்தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. ஒரு கொஸ்டின் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 சாய்ஸ் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்பத்தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 14 கொஸ்டின் வந்து எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்தாச்சு. அதுக்கான ஆன்சரும் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்தாச்சு. ஸோ அந்த 14 கொஸ்டினுக்கான ஆன்சர், ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏவா பியா அப்படின்றத வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கோம். ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே இயலில் 2வது தலைப்பு. ஓகே, ஸோ தமிழ் கும்மி, இதுலேயும் வந்து சேம் அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ ஒரு கேள்விக்கு நான் ஆன்சரை பார்க்கலாம். 9வது கொஸ்டின் பாருங்கள், கணிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் உங்களுக்கு கீழே உங்களுக்கு 4 சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 9வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சி அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு 8 வரும். ஓகே, ஸோ கணிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து 8. ஓகேவா? சேம் இதே தான். ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்சரை நீங்கள் வந்து புக்கில் நோட் பண்ணுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கனவு பழித்தது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அப்படி பாடம் போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் இதே கான்செப்டை யூஸ் பண்ணி ஒன்லைனர் கொஸ்டினாக போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் கீழே உங்களுக்கு 4 சாய்ஸ் இருக்கும். ஓகேவா? இதே தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்க போகிறாங்க. இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து இருக்க போது. கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த புக்கை நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கணும். ஓகேவா? ஸோ டெய்லி வந்து இவ்வளோ பேஜஸ் நான் வந்து பார்க்கணும், ஸோ இன்றைக்கி நான் வந்து 6th முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் படிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த புக் மூலமா நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். ஏற்கனவே TNPSC PCக்கெலாம் பார்த்தீங்கன்னா புக் போட்டிருந்தோம். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20,000 பேருக்கு மேலே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணாங்க, எல்லாமே நல்லா சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா TNPSC ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டாட முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த புக்கை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக கொடுத்து சப்மிட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து கால் வரும், காலை நீங்கள் பிக்கப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக்கு உங்களுக்கு COD மூலமாக வீட்டுக்கே டெலிவரி ஆகிடும், 560 ரூபா வரும். ஓகே, உங்களுக்கு டவுட் அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம், எல்லாமே வந்து ரிப்ளை வந்து பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.